இஸ்ரேலின் வடக்கு பகுதிகளை இலக்கு வைத்து ஹெஸ்புல்லா படைகள் கடும் தாக்குதல். சைரன்கள் ஒலித்துக் கொண்டிருப்பதாக இஸ்ரேலிய செய்திகள் தெரிவிக்கின்றன. சில மடித்தியலங்களுக்கு முன்னதாக மீளவும் இரண்டாவது முறையாகவும் வடக்கு பகுதிகளை இலக்கு வைத்து ஹெஸ்புல்லா படைகள் கடும் ராக்கெட் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றன. சந்தேகத்துக்கிடமான விமானங்களும் தமது எல்லை ஊடாக நுழைந்ததாகவும் எனினும் தமது பாதுகாப்பு படைகளினால் அவை வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் படைகள் தெரிவித்திருக்கின்றன. தமது ராடர்களுக்கு சிக்காது, சைரன்கள் எழுப்பாது, புதிய வகை ராக்கெட்டுகள் தமது பகுதிக்குள் விழுந்து படித்திருந்ததாக காலை ஓலையில் தெரிவித்திருந்த இஸ்ரேலிய படைகள் விமானங்கள் தமது எல்லை ஊடாக ஊடுருவியதை ராடர் கருவி ஊடாக கண்டுபிடித்ததை அடுத்து தமது விமான எதிர்ப்பு படைகள் அதனை தாக்கியதாக தெரிவித்துள்ளது. எனினும் எத்தகைய விமானங்கள் எத்தனை விமானங்கள் இஸ்ரேலுக்குள் நுழைந்து தாக்குதலை நடத்த முற்பட்டன என்பது தொடர்பான எதுவித தகவலையும் இதுவரை இஸ்ரேல் படைகள் வெளியிடவில்லை. லெபனனுடைய மிக முக்கியமான மூன்று தளபதிகள் வீரமரணம் அடைந்ததற்கு பதிலடியாக தற்பொழுது இஸ்ரேல் எங்கும் இடைவிடாத தாக்குதலை லெபனான் ஹிஸ்புல்லா படைகள் நடத்தி கொண்டிருக்கின்றன. கமாஸ் போராளிகள் மக்களுக்கு மறைந்திருந்து தாக்குதலை நடத்துகின்றனர். இஸ்ரேல் ராணுவம் இப்படி சொல்கிறது. கமாஸ் போராளிகள் அமைப்பினர் மக்களை பணியக்கடியமாக வைத்து மக்களுக்கு மறைந்திருந்து தம் மீது தாக்குதலை நடத்துவதாகவும் அதனால் தாங்கள் மக்களை தாக்க முடியாது உள்ளதாக இஸ்ரேல் படை இப்படி சொல்கிறது. 7 மாதங்களாக இடம்பெற்று வருகின்ற இந்த கடும் யுத்தத்தில் ஏறத்தாழ 34,000 மேற்பட்ட மக்களை படுகொலை செய்தும் 76,000 மேற்பட்ட மக்களை காயப்படை செய்தும் 2,00,000 மேற்பட்ட வீடுகளை அடித்து நொறுக்கி காசாவை புத்தாக்க சூடுகாடாக்கிய நிலையில் தற்பொழுது மக்களுக்கள் இருந்து கமாஸ் போர்ப்படைகள் தாக்குதல் நடத்துவதாகவும் அதனால் அந்த போர்ப்படைகள் மீது தாக்குதலை நடத்த முடியவில்லை என இஸ்ரேல் இப்படி சொல்கின்ற இந்த விடயமானது நகைப்புக்கு ஒன்றாக மாற்றம் பெற்றிருக்கின்றது. மக்களை மட்டும் இலக்கு வைத்து தாக்குதலை நடத்தி ஆயிரக்கணக்கில் கொன்று குவித்துக் கொண்டிருக்கும் இஸ்ரேலிய படைகள் தற்பொழுது கமாஸ் போர்ப்படைகளை முற்று முழுதாக அழிக்க முடியாது. இவ்விதமான நொண்டிச்சாட்டை சொல்வதாக பாதிக்கப்பட்ட மக்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகின்றது. உடனுக்குடன் எமது செய்திகளை பார்வையிட வாட்ஸ்அப் குழுவில் இணைக்கப்படுகிறது. டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் பகுதியில் இணைக்கப்பட்டுள்ளது. ஈரானுடைய ஜனாதிபதி இலங்கை வந்தடைந்தார். ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரசி அவர்கள் இலங்கையின் மாத்தல விமான தளத்தை வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவரது வருகையை அடுத்து பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அமெரிக்கா இஸ்ரேல் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் இலங்கை வந்தடைந்த இவர் உமா ஓயா திட்டத்தை திறந்து வைப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவரது வருகையை அடுத்து இலங்கை மற்றும் ஈரானுக்கு இடையில் புதிய பொருளாதார ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை பொருளாதார ரீதியில் வீழ்ச்சியடைந்திருந்த பொழுது ஈரான் இலங்கைக்கு பல உதவிகளை செய்திருந்தது. விசேடமாக எண்ணெய் கப்பல்களையும் கடன் அடிப்படையில் அனுப்பி வைத்திருந்தது. அதனையடுத்து இலங்கை வந்திருக்கும் இப்ராஹிம் ரசி அவர்களுடன் ரணில் விக்ரம்சிங் ஆகியவர்கள் புதிய வர்த்தக பொருளாதாரத்தில் கையொப்பமிட்டு இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார உறவுகளை மேம்படுத்துவார் என தெரிவிக்கப்படுகிறது. சங்கடல் வழியாக பயணித்த அகதிகள் கப்பல் கவிழ்ந்தது. 18 பேர் மரணம், 28 பேரை காணவில்லை. சங்கடல் வழியாக ஐரோப்பிய நாட்டுக்கு நுழைவதற்காக படகு மூலம் வருகை தந்திருந்த அகதிகள் கப்பல் திடீரென கடலில் மூழ்கியது. இதன் பொழுது 28 பேர் காணாமல் போயுள்ளதாகவும் 16 மேற்பட்டவர்கள் பலியாகியுள்ளதாக கடலோர காவல்படையினர் தெரிவித்துள்ளனர். செங்கடல் வழியாக அத்துமீறி ஐரோப்பிய நாடுகளுக்கு நுழைமுகமாக ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளைச் சேர்ந்த அகதிகள் நுழைந்து வருவதாகவும் அவ்வாறான கப்பலே தற்பொழுது இந்த விபத்தில் சிக்கியதில் 16 பேர் பலியாகியும் 28 பேர் காணாமல் போயுள்ளதாக கடலோர காவல்படையினர் தெரிவித்துள்ளனர். காணாமல் போனவர்களை தேடி கண்டுபிடிக்கும் நடவடிக்கையில் கடற்படை ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆபத்தான ஆங்கில கால்வாயை கடந்து இவ்விதம் நுழைகின்ற பல அகதிகள் பலியாகிய வண்ணம் உள்ளது குறிப்பிடத்தக்கது.